கேமேந்திரருங்கிற ஒரு கவி சாரு சரியான ஒரு சின்ன ஒர்க் ஒன்று எழுதியிருக்கார் ரொம்ப நூறே ஸ்லோகம்தான் எல்லாம் இந்த அனுஷ்டுப்பில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு லைனில் ஒரு குட் காண்டக்ட்டை நன்னடத்தையை பற்றி ஒரு லைன் சொல்லிவிட்டோ அதுக்கு வந்து அடுத்த லைனில் வந்து ரெண்டாவது வரியில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் புராண இருந்து இ இப்படியாவது புராணத்தில் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமோங்கிறதுக்காக கொடுத்தாரா என்னன்னு தெரில உரை எழுதி அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனும் எழுதியிருக்கார் ஸ்ரீ ஆர் முத்து கிருஷ்ண சாஸ்திரிங்கிறவர் அவர் வந்து அழகாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மேலே வந்து ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கார் ஓ ஒரு டைட்டில் எப்படி இருக்குன்னா உன் சொத்து முழுவதையும் புத புதல்வனிடம் கொடுக்காதே அப்படிங்கிறார் ஸ்லோகம் என்ன என்ன புத்தராயத்தம் ஐஸ்வர்யம் காரியம் ஆர்யே கதாச்சன அதாவது புத்தராயத்தம் புத்திரனுக்கு அதீனமாக உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய சொத்து முழுவதையும் ந காரியம் ஆர்யி கதாச்சனை எப்பொழுதுமே நீ வந்து அப்படியே சொத்து தூக்கி கம்ப்ளீட்டாக உன் புல்லட்டை கொடுத்துறாத இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறது யார் அண்ணா பிரபுத்வோ பூத்து திருதராஷ்டிரஸ் திருணோபமாக புத்திரார்பித பிரபுத்வோ பூத்து ஆளுமை பிரபுத்வம் அதை அப்படியே தூக்கி துரியோதனன்ட்ட கொடுத்தார் திருதராஷ்டிரன் அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை எப்படின்னா திரணோபமாக ஒரு புல்லு மாதிரி அவரை லட்சியம் படுத்துறதில்ல யாருமே இது வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கையில் வச்சுக்கிறது த பவரை கையில வச்சுக்கிறது நல்லது தான் பவரை வச்சுக்காட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் செல்வம் நம்ம கையில் வச்சுட்டோம்னா நமக்கு உபயோகமாகமோ இல்லையோ கடைசி காலத்துல